ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். என் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னைக்கு வந்து புதுசாக பாம்பே மிச்சர் தோசை பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் இந்த தோசையை ஊத்தப்ப ஸ்டைலில் தான் போட போகிறேன், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் ஊத்தப்ப ஸ்டைலில் போட்டுட்டு இதுக்கு மேலே வந்து அந்த பாம்பே மிச்சரை தூவ போகிறேன். தூவிட்டு ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம். பாருங்க, அழகாக மேலே தூவி விட்டுருங்க, கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது போட்டுட்டு திருப்பி விட்டுருங்க. திருப்பி அந்த சைடும் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இது மேலே நம்ம எடுக்கும்போது நெய் தடவி எடுத்துக்கலாம். பாருங்க, ஒரே வகையான தோசையை சாப்பிட்டு சாப்பிட்டு நம்ம போர் அடிச்சு போயிருக்கோம். எப்போ பாரு தோசையான்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஊத்தப்ப ஸ்டைலில் போட்டு பாம்பே மிச்சர் தூவி அழகாக ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா அந்த ப்ரெசன்டேஷனே குழந்தைகளை இன்னும் ரெண்டு தோசை சாப்பிட வைக்கும். ஸோ இது மேலே சாட் மசாலா, கொத்தமல்லி எல்லாம் தூவி பீஸா சைஸ்லேயும் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம். பாருங்கள், தோசை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ எடுக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு அழகாக ப்ரெசன்ட் பண்ணி கொடுத்தேன். இந்த மிச்சர் தோசையை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணி கொடுத்துட்டு வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்க என்ன கமெண்ட் சொல்கிறாங்களோ அந்த கமெண்ட்டை எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் அனுப்புங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கீழே இருக்க பெல் பட்டனை நீங்கள் கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய டெய்லி போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் பாய் ஃப்ரம் பர்ஃபெக்ட் ஹேண்ட்ஸ்.